ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியான ஸ்டெப்ஸில் சிம்பிளாக உடனே பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது 150 கிராம் மைதா மாவு. இதோட ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துருக்குறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு எடுத்துருக்குறேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம். எள்ளு இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுனால ஓமம் சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் செரிமானமாகும். ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இதோட ஸ்நாக்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாமே ஈவனாக நல்லா கலந்துக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதோட இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். நீங்கள் உடனே ஸ்நாக்ஸ் போடலனாலும் போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்நாக்ஸ் நல்லா மொறுமொறுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி இதை ஒரு சப்பாத்தி கல்லில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். மாவை நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஈக்குவல் பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாம் சப்பாத்திக்கு நம்ம எப்படி உருண்டை பண்ணுவோமோ அது மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி இந்த உருண்டையை நல்லா சப்பாத்தி உருட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவு உருண்டையும் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இனி திருப்பியும் அதே சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கிற சீட்டை எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. திருப்பியும் இன்னொரு சீட் வைக்கிறேன். எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீட் போதும். 3 சீட் மட்டும் வச்சா போதும். இனி இந்த சீட் ஃபுல்லாக மறுபடியும் சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அது மாதிரி நல்லா மெல்லிசாக உருட்டிக்கணும். இந்த சப்பாத்திக்கல் முழுவதும் வர மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிறேன். மாவு சீட்டை நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. சுற்றி கிராஸாக சின்ன சின்ன லைன்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி உருட்டி கொடுங்க. இந்த மாதிரி உருட்டி கொடுத்தீங்கன்னா அழகான ஷேப்பில் சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவு சீட்லேயும் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான ஷேப்பில் சூப்பராக இருக்குன்னு. ஒரு சின்ன சங்கு மாதிரி இருக்குது. நல்லா அழகாக உருட்டி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உடனே நல்லா நிறைய பபிள்ஸ் வரும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வேகும். ஒரு 2-3 மினிட்ஸில் நம்மளுக்கு பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மாவெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இனி இதை எண்ணெய் எதுவும் இல்லாத மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட இன்னும் நம்ம டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா சேர்க்கணும். என்கிட்ட சாட் மசாலா இல்லைங்கிறனால சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க. இனி இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் மேலே கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம தமிழி சமையலை லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சுவையான உணவோடு சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.